அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த பரிபூரண ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பிலிருந்து நல்ல கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். ஆமப்பா, மூர்த்தி என்றது ஏதினாலே அறிவாலே அகத்தியனாய் நந்தியாகி, நாமப்பா இல்லாட்டால் உலகம் இல்லை, நாதன் எனக்கு இவ்வாறு அருளி செய்தார். ஏமப்பா நாம் மேல்ச்சாய் பிறந்ததென்ன, ஈனத்தில் யோகிகளே என்பாரப்பா. ஓமப்பா ஓராண்டு செவிக்க சித்தி, உண்மையுடன் இந்த நூலை உகந்து பாரே. என் மகனே புலத்தியா, எனக்கு அகத்தியன் என்கிற பெயர் நந்தியம்பெருமானால் கொடுக்கப்பட்டது. நாம் என்பது இல்லாவிட்டால் இந்த உலகம் இல்லை என்பதை நந்தியம்பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய எம்பெருமான் ஈசன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த உலகிலே பிறப்பால் யோகியாக பிறக்க வேண்டும். முற்பிறவி கர்மா என்பது எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடியான பிறவி இப்போது நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விட்டகுறை உள்ளவர்களுக்கு மட்டுமே முழுமையான ஞானத்தை தேடுவதற்கான வாய்ப்பு என்பது கிடைக்கும். முற்பிறவியிலே நல்லபடியாக யோக பயிற்சியை மேற்கொண்டு ஏதோ சில காரணங்களால் யோகத்திலே வெற்றியடையாமல் மரணத்தை தழுவியவர்கள் இந்த இப்பிறவியிலே பிறவியின் தொடக்கத்திலேயே ஞானிகளாக பிறப்பது உண்டு. அதன்றியும் இப்பிறவியிலே நீண்ட வயதிற்கு பிறகு ஞானத்தை நோக்கி ஒருவர் நகருகிறார் என்றால் அவருடைய கர்மவினை அந்த அளவிற்கு காலதாமதப்படும்படியாக இருந்திருக்கிறது என்பது பொருளாகும். இதை சொல்லாத விதமாக நாம் மேல்ச்சாய் பிறந்ததென்ன, ஈன யோகியாய் என்று இருந்தால் என்ன என்பதாகவும் சொல்லுகிறார். இப்பிறவியிலே நமக்கு யோக வெற்றியை அடைவதற்கு தேவையான கர்மவினை என்பது முற்பிறவியிலே இருந்து தொடர்ந்து வந்திருக்க வேண்டும் என்பதே சித்தருவர் மக்களுடைய முடிவாக இருக்கிறது. அப்படி வந்தாலும் கூட அதன் பிறகு யோக பயிற்சியை மேற்கொண்டான பிறகு ஏதோ வேண்டாவிருப்பாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தினங்கள் மாத்திரம் யோக பயிற்சி மேற்கொண்டால் வெற்றி கிட்டாது. இடைவிடாமல் மன உறுதியோடு ஒரு வருட காலத்திற்கு யோக சித்தியை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து வாசி என்கிற பிராணாயாம பயிற்சியை ஒரு வருட காலத்திற்கு ஒருவர் செய்துவிட்டால் நிச்சயமாக அவருக்கு சித்திகள் வந்து சேரும் என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார். அதற்கு என்னுடைய இந்த நூலை ஆழ்ந்து படித்துப்பார், உன்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்றும் அகத்தியர் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார். பாரப்பா உலகத்தார் புதுமை தன்னை பாங்கு பெற தந்தை தாய் பாட்டனாலே, ஆரப்பா குருக்கள் என்று தேடி ஓடி அலைந்து உலகை தேடி உண்ணும் ஆடித்தாசன், ஊரப்பா போய்காத்து தனத்தை ஈந்து உடலெங்கும் சூடுபட்டு இட்டு கெட்ட, பேரப்பா கோடான கோடா கோடி பேச்சென்ன தொலையாத பெயர்கள்தானே. யோகம் என்று சொன்னவுடனேயே பலரும் கருதியிருப்பது காஷாயத்தை தரித்து கொள்ள வேண்டும், உருத்ராக்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும், உடல் முழுவதும் சுட்ட சாம்பலை எடுத்து பூசிக்கொள்ள வேண்டும், ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும், அங்கே கொடுக்கக்கூடிய உணவை வாங்கி உண்ண வேண்டும், இவ்வளவுதான் ஞானத்திற்கான பணி என்பதாக கருதியிருக்கிறார்கள். இவையெல்லாம் உண்மை இல்லை என்பதை முறையான ஒரு சத்குருவை ஒரு யோகியை சார்ந்திருக்கக்கூடிய சீடன் மட்டுமே புரிந்து கொள்ளுகிறான். இப்படி ஊர் ஊராக அலைந்து திரிந்து கிடைத்த உணவை உண்டு ஆலயங்களிலே கொடுத்த பிரசாதம் என்பதாக அதற்கு பெயரையும் கொடுத்து பற்பலவிதமான குருமார்களை தேடி ஓடி அவர்கள் சொல்லிக் கொடுத்த கண்டகண்ட வித்தைகளையெல்லாம் கற்றுக்கொண்டு காஷாயம் தரித்து ஊரெல்லாம் அலைந்தும் எந்த விதமான பயனுமில்லாமல் கெட்டலைந்து போனவர்கள் கோடானு கோடி பேர் இருக்கிறார்கள். எனவே வெறும் பேச்சு பேசக்கூடிய யோகத்தை பற்றிய முழுமையான புரிதல் இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒன்றையுமே நீ காதிலே போட்டுக்கொள்ளாதே. உண்மையான ஞானத்தின் விளக்கங்களையெல்லாம் நான் என்னுடைய நூலிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன், அதை புரிந்துகொள். இந்த கருத்துக்களையெல்லாம் எனது குருவாகிய எம்பெருமான் ஈசன் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். கற்றதை கற்றபடியாக என்னுடைய நூலிலே எவ்வித மறைப்பும் இல்லாமல் உனக்கு சொல்லியிருக்கிறேன். என் மகனே புலத்தியா, இவற்றையெல்லாம் நீ சரியாக படித்து புரிந்து கொள்வதோடு உனக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இதை பயன்படும்படியாக பாதுகாத்து கொடுப்பாயாக என்று இங்கே அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார். தானென்ற ஞானம் இது ஆயிரம்தான், தனை குறுக்கி ஒரு நூற்றில் அறிவு சொன்னேன். தானென்ற தத்துவமும் நூறும் சொன்னேன். தானென்ற குருவாகும் தேவி பூசை, தானென்ற தர்ப்பரத்தின் சுற்றம் சொன்னேன், தர்ப்பரத்தின் பூசையுடன் சாந்தம் சொன்னேன். தான் என்ற இருநூற்றில் சரியையோடு தயவான கிரியை யோகங்கள் காணே. என் மகனே புலத்தியா,
ஆயிரம் பாடல்களிலே ஞானத்தை விளக்கிச் சொல்லியிருந்தேன். ஆனால் அவற்றை விளக்கிச் சொல்லும்போது, விழாவாரியாகச் சொல்லும்போது மிகவும் நீட்டி முழக்கிச் சொல்லுவதைப் போல சிலருக்கு தோன்றக்கூடும். எனவே இவ்வளவு பாடல்கள் இவளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்பதற்காக அவற்றை குறுக்கி ஒரு 100 பாடல்கள் மட்டும் இருக்கும்படியாக தத்துவத்தை குறுக்கி சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, குரு என்று சொல்லப்படுவது தேவி பூசையின் மூலமாக வாய்ப்பது. தேவி என்று அழைக்கப்படுவது ஜீவசக்தியாகிய வாயு. எவர் ஒருவர் ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமணி மையத்திலே நிலைநிறுத்த பழகுகிறாரோ, அப்பொழுது ஜீவசக்தியாகிய வாயுவே சுழுமணி மையத்திலே ஒழுங்கி அதுவே சத்குருவாக மாறி அமைந்து உனக்கு உண்மையான ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும். தற்பரம் சூட்சம் என்று சொல்லுவதால், தனக்குள்ளே இருக்கக்கூடியதே பரம், புறத்திலே இல்லை. அதனுடைய சூட்சம் நுணுக்கம் என்பது தனக்குள்ளே தான் இருக்கிறது என்பதையே புரியப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, தற்பரத்தின் பூசையோடு சாந்தம் சொன்னேன். சாந்தம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதால் அமைதியாக மௌனமாக எந்தவிதமான எண்ணங்களும் எழாதபடியாக சுழுமணி மையத்திலே தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருளாகிறது. அது மட்டுமல்லாது, மேலும் 200 பாடல்களிலே சரியை, கிரியை, யோகம் ஆகியவற்றை பற்றியெல்லாம் நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் என்று புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, யோக சாதனம் என்று சொன்ன உடனே ஏதோ சில பாடல்களை படித்து, ஏதோ சில வகையான சூத்திரங்களை மனப்பாடம் செய்து கொண்டு, ஏதோ சில நிமிடங்கள் மாத்திரம் பயிற்சியை மேற்கொண்டு விட்டால் நமக்கு யோகம் விளங்கிவிட்டது என்பது பொருளாகாது. அது சார்ந்து வரக்கூடிய பற்பல விடயங்களையும் தெரிந்தாக வேண்டியிருக்கிறது. அறிவிக்கொண்டு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து இவற்றை தெளிவாக அறிய வேண்டியிருக்கிறது. எத்தனை நூல்களை வாசித்து பார்த்தாலும் அந்தந்த நூல்களிலே சொல்லியிருந்த கருத்துக்களை எல்லாம் அவரவர் தத்தமது சொந்த அறிவிக்கொண்டு ஆராய்ந்து மட்டுமே சரியான நுணுக்கத்தை, சூட்சுமத்தை புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் இங்கே சாந்தமாக இருந்து அறிந்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் தற்பரத்தின் பூசை என்பது வாய்க்கும் என்று குறிப்பிடுகிறார். அதன்றியும் சரியை, கிரியை, யோகம் என்றழைக்கப்பட்ட இந்த படிப்பானங்களை எல்லாம் சரியாக விளங்கியிருக்க வேண்டும் என்பதையும் அகத்தியர் சொல்லுகிறார். காணவே ஞானமுடு நாளும் தோண கண்ணமா கசடருக்கும் காணச் சொன்னேன். காணவே வாதமது லட்சம் காப்பு கரியெல்லாம் 1200 மாணவே அதை குறுக்கி 200 காசினியெல்லாம் வாதம் ஆகச் சொன்னேன். காணவே வைத்தியத்தில் 200 கற்பனையும் தெளிந்து 300 சொன்னேன். இங்கே அகத்தியர் தான் சொல்லியிருந்த மிகப்பெரிய நூல்களையெல்லாம் குறுக்கி சிறிய நூல்களாக சொல்லியிருப்பதை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய நூலை எண்ணற்ற பாடல்களை கொண்டு எழுதியிருந்தேன். இருந்தாலும் அவற்றை மறுபடியும் வாசித்து பார்க்கும்போது, ஓஹோ, இவை தேவையில்லை, எனவே இவை குறுக்கி சொன்னால் போதுமானது என்று சுருக்கமாக 100 மற்றும் 200 பாடல்கள் மட்டும் இருக்கும்படியாக ஞானத்தை சொன்னேன். அதன்றியும் வாதம் முதலாகிய விடயங்களை சொல்வதற்கு 100,000 பாடல்களை சொல்லியிருந்தேன். ஆனால் அவை தேவையில்லை என்று கருதி அதில் இருக்கக்கூடிய கருப்பொருளை மாத்திரம் குறுக்கி 1200 பாடல்களுக்குள்ளாக 100,000 பாடல்களை சொல்லியிருந்த கருத்துக்களை கொடுத்தேன். அதன் பிறகு அதிலேயும் எனக்கு சற்று குழப்பம் ஏற்பட்டது. எவ்வளவு பாடல்கள் தேவைதானா என்று அதையும் சுருக்கி 200 பாடல்களாக இந்த உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளும்படியாக வாத வித்தியை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தேன். அது மட்டுமல்ல, வைத்தியத்தை பற்றி சொல்லும்போது 200,000 பாடல்களை முதலிலே எழுதியிருந்தேன். அவை தேவையில்லை என்று கருதி அவற்றை குறுக்கி 300 பாடல்களுக்குள்ளாக சுருக்கியும் சொன்னேன். இங்கே சகோதர சகோதரிகள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலே முதன் முதலாக ஞானத்தை குறித்தான பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவருக்கு விலாவாரியாக சொல்லியிருக்கக்கூடிய நூல்கள் சற்று ஆயாசத்தை கொடுக்கக்கூடும். காரணம் யாதென்றால், சொன்ன வார்த்தைகளையே திரும்ப திரும்ப சொல்லி வந்திருப்பது எரிச்சலை ஏற்படுத்தவும் சோர்வை ஏற்படுத்தவும் கூடும். ஆர்வக்கோளாறு காரணமாக ஒரு புத்தகத்தை படிப்பவர் சுவாரஸ்யம் வேண்டும் என்பதற்காக வேக வேகமாக கடைசி அத்தியாயத்தை படித்து விடுவது உண்டு. அதற்கு இடையிலே சொல்லியிருக்கக்கூடிய பாடல்களிலே தேவையான விளக்கங்கள் மறைந்திருக்கக்கூடும், அவற்றை அவர் தவிர்த்திருக்கவும் கூடும் என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே பொதுவாக சித்தர் பெருமக்கள் அவ்வப்போது தங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பாடல்களாக தொகுத்து எழுதியிருப்பார்கள். ஏற்கனவே சொல்லியிருந்த பாடல்களில் சொல்லியிருந்த கருத்துக்கள் மறுபடியும் வரக்கூடிய பாடல்களிலே பிரதிபலிப்பதற்கும் இதுவே காரணம். அதன் பிறகு பொறுமையாக அமர்ந்து தாங்கள் எழுதிய பாடல்களை எல்லாம் மறுபடியும் ஒருமுறை வாசித்து பார்த்து, ஓ, இத்தனை விளக்கமாக சொல்லிவிட்டோமோ, இவ்வளவு தேவையில்லை, இதை குறுக்கினால் போதும் என்று கருதி அவற்றை குறுக்கி மறுபடியும் சிறிய நூல்களாக தொகுத்தும் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்திருப்பதைத்தான் இங்கே அகத்தியர் பெருமான் புலத்தியருக்கு சொல்லுகிறார். சொன்னபடி என்ன என்றால், புலத்தியனே ஐயா, சொன்னபடி பிங்களை ஆண் ரூபமாகும்.
உன்னவே இடகலை பெண்ரூபமாகும், உத்தமனை ஓங்காரம் நடுவே நிற்கும், மின்னியரை புருஷன் அங்கே சேரும்போது விட்டகுரை நெந்துவினால் ஞானியாவான், என்ன என்று எண்ணாமல் எண்ணிப்பாரு, இதனாலே ஒக்கவரும் நோயகற்று. யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒருவன் தனக்குள்ளே நிகழக்கூடிய விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பிங்களை என்றழைக்கப்படக்கூடிய சூரிய கலையை ஆண் தத்துவம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இடகலை என்று சொல்லப்பட்டதை பெண் தத்துவமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு ஆண் பெண் என்கிறதான இரண்டாக பெறுகிறது. அதன் பிறகு அந்த இரண்டும் அங்கே ஒன்று சேருகிறது. அது ஒன்று சேரக்கூடிய இடம் என்னவோ சுழுமனைத்தானம்தான். அப்படி சுழுமனைத்தானத்தில் இந்த இரண்டும் ஒன்று சேரும் போது, இரண்டுக்குள்ளாக புணர்ச்சி ஏற்படும் போது அங்கே ஞானம் என்கிற குழந்தை பிறக்கிறது. இங்கே விந்து நாதம் என்பதை பற்றி சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திரகலையை நாதம் என்றும் சூரியகலையை விந்து என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் கரு உற்பத்தி இல்லை. எனவே ஜீவசக்தியாய வாயு ஆண் பெண் என்கிற இரண்டாக பிரிந்து உடல் முழுவதும் பரவியிருந்தாலும் அது மறுபடியும் கூடுவதும் பெரிவதுமாக சுழுமுனை மையத்திலே ஒரு ஆனந்த நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த நடனத்தின் காரணமாகவே ஞானம் என்பது பிறக்கிறது. இந்த ஞானத்தை சாமானியன் ஏதோ போகிற போக்கிலே சில வகையான உணர்வுகளை மாத்திரம் அனுபவித்து நகர்கிறான். ஆனால் யோகி என்பவன் சுழுமுனை மையத்திலே மனத்தை இடைவிடாது நிறுத்தி எந்த விதமான குழப்பத்திற்கும் இடமில்லாமல் கவனத்தை ஒருமுகப்படுத்தி அதன் காரணமாக வெப்பத்தை அதிகரித்து ஜீவசக்தியாகிய வாயுவை ஒன்றாக்கி ஞானம் என்பதை பெறுகிறார். இப்படி செய்யும் போது லேசாக இவையெல்லாம் நடந்து விடுமா என்றால் அங்கேதான் சூட்சுமம் இருக்கிறது. காரணம் யாதென்றால், தனித்தனியாக பிரிந்திருந்த இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்த போது நோய் என்பது ஏற்படத்தான் செய்யும். ஒரு குழந்தை பிறப்பு என்பதை பற்றி உலகியல் சார்ந்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது ஆண் பெண் கலவியின் காரணமாக பெண்ணின் கருப்பைக்குள்ளே ஒரு சிசு உருவாகிறது. அந்த சிசு பற்பல விதமான துன்பங்களை எல்லாம் அனுபவித்து அதன் பிறகு பிறக்கிறது. பிறந்த பிறகு அழுகிறது, தவழ்கிறது, நடக்கிறது. அதன் பிறகு மெல்ல மெல்ல இந்த உலகத்திற்கான வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறது. ஆனால் இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்குள்ளாக அந்த தாய்ப்படக்கூடிய பாடு அப்பப்பா கொஞ்ச நஞ்சமல்ல. ஒரு கற்பம் அங்கு என்ன வகையான வேதனைகளையும் அனுபவித்து தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ, அதை போல யோக சாதனத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு யோக சாதகன் ஒரு கற்பிணி பெண் பட்ட பாட்டையெல்லாம் பட்டு மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் தாண்டி அதன் பிறகு மிகப்பெரிய வழிகளுக்கு பிறகுதான் ஞானத்தை பெறுகிறான் என்பதே அகத்தியர் பெருமான் புலத்தியருக்கு சொல்லக்கூடிய கருத்தாகிறது. இதுதான் உண்மையான ஞானத்தை குறித்தான கருத்தாகவும் இருக்கிறது. ஞானம் என்று சொன்னால் ஏதோ போகிற போக்கிலே அது நமக்கு கிடைத்துவிடும் என்று கருத முடியாது. மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் ஞானத்தை அடைய முடியும் என்பதையே அகத்தியருடைய பாடல் நமக்கு சொல்லுகிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.